நார்மலாக தோசை மேலே முட்டையை சேர்த்து செய்கிற முட்டை தோசை உங்கள் பேபிக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. ஒரு முட்டையை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் கொஞ்சமாக பெப்பர், ஒரு வயசு மேலே இருக்க குழந்தைக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறமா இட்லி தோசை பேட்டர் ஒரு கரண்டியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இதை வந்து ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு பேன் கேக் மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் வருங்க. பட் ரொம்ப ரொம்ப ஃப்ளஃபியாக டேஸ்டியாக சூப்பர்வாக இருக்கும். ஆயில் இல்லைனா கீ சேர்த்துட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். என்னோடய பேபி கிட்டத்தட்ட 7 months இதை சாப்பிட்டுட்ருக்கா. இதை தொட்டுக்கிறதுக்கு அவளுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. பேபி லெட் வீனிங்க்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.